Hello viewers, welcome to Superbrain. Exercise 5.4 la question number 4 paakala. Find the coordinates of the points of trisection of the line segment joining the points A and B in kuduthirukanga. Or line segment la A B odia points kuduthirukanga. A vandu -5, 6, B vandu -4, -3. அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா ட்ரைசெக்ஷனாக இந்த லைன் செக்மெண்ட்டை வந்து நம்ம பிரிக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ட்ரைசெக்ஷன்னா மூணு ஈக்குவல் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இங்கே பாருங்கள், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் இன்னொரு பார்ட்டு, இங்கேருந்து இது வரைக்கும் மூணாவது பார்ட்டு. ஸோ 1, 2, 3 மூணு பார்ட்டை பிரிக்கிறது தான் நம்ம ட்ரைசெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டுக்கு வந்து பீன்னு பேர் கொடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட்டுக்கு வந்து கியூ அப்படின்ற நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அவங்க கேட்டிருக்கிறது என்னென்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்ஸுடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பியும் கியூவும் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததுலலாம் நம்ம பார்த்தோம்னா, ஏபிக்கு நடுவில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். ஸோ பின்ற பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க, ரேஷியோ கொடுத்து. ஸோ அப்படியெல்லாம் கண்டுபிடிச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ட்ரைசெக்ஷனாக பிரிக்குது, பியும் கியூவோடைய கோஆர்டினேட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா பாருங்க. ஸோ பி ஈக்குவல் டு எக்ஸ் டூ பிளஸ் 2x1/3 y2 + 2y1/3. இப்போ இங்கே பாருங்க, இதில் வந்து நம்ம ட்ரைசெக்ஷன் அப்படின்னு வந்ததுனால பை த்ரீ போடுறோம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ட்ரைசெக்ஷன் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ பையில் வந்து த்ரீ வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த ஃபார்முலாலேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் ஃபார்முலா இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணுவோம், mx2 + nx1 அப்படின்னு போடுவோம், பை m + n போடுவோம். சேம் தான் இங்கே, ஒன்றும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு பார்ட்டுன்னு எடுத்திருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ஒரு பார்ட்டுக்கும் இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1, 2 பார்ட்ஸ் இருக்கு. அப்ப அந்த ரேஷியோவை நம்ம எப்படி எடுக்கறோம்னா, 1:2 அப்படினு எடுக்கும்போது m-க்கு வந்து 1-உம் n-க்கு வந்து 2-உம் சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா தான் கிடைக்கும். நீங்க டைரக்டா வந்து இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி போட்டுடலாம், இல்லனா நீங்க செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி இது வந்து 1 இங்க இருந்து இது வரைக்கும் 2 m-க்கும் n-க்கும் 1-உம் 2-உம் போட்டு அந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் இதேதான் உங்களுக்கு கிடைக்க போகுது. m+n னு சொல்லும்போது அந்த 1-ஐயும் 2-ஐயும் ஆட் பண்ணா உங்களுக்கு 3 கிடைச்சிரும். சோ சேம். சோ இந்த ஃபார்முலா நீங்க மக பண்ணியும் போட்டுக்கலாம். ஒண்ணும் இல்ல, இந்த m-உம் n-உம் வராது, அதுக்கு பதிலா இந்த இடத்துல 1 இங்க 2 இங்க வந்து 3 வந்திருக்கு, அவ்வளவுதான். சேம் இங்க y2-க்கும் அதே மாதிரி தான், 1, 2, 3 னு வந்திருக்கு. சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா நமக்கு AB அப்படிங்கற பாயிண்ட் இருக்குல்லையா, இதுதான் வந்து x1, இது y1, இது x2, இது y2. சோ எடுத்து வந்து இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இங்க பாருங்க, x2 பாத்தீங்கன்னா இங்க 4 + 2x1 2 அப்படியே வச்சுக்கலாம். x1 பாத்தீங்கன்னா -5/3 னு போட்டுக்கலாம். அதே மாதிரி y2 பாத்தீங்கன்னா இங்க -3 இருக்கு, அப்புறம் +2 அப்படியே போட்டுக்கலாம். y1 பாத்தீங்கன்னா இங்க 6 இருக்கு, /3 போட்டுக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க, 4 இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு -10 கிடைக்கும். ஸோ -10 அப்படியே போட்டுக்கலாம், /3. இங்கே -3 இருக்கா, பிளஸ் போட்டுக்கலாம். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும் போது நமக்கு 6 × 2 = 12 கிடைக்கும், /3 ஆகிடும். இப்போ பாருங்க, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து பிளஸ்ல இருக்கு, ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கு அப்படின்னு, நான் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணிக்கிட்டோம், பெரிய நம்பருடைய சிம்பிள் வந்து நம்ம போட்டுக்கணும், /3 போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கு. ஸோ பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ண 9, இங்க பாத்தீங்கன்னா பெரிய நம்பர் சிம்பிள் வந்து பிளஸ். ஸோ பிளஸ் போடணும்னு அவசியம் கிடையாது, /3 போட்டுக்கலாம். இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம், 2 times கேன்சல் ஆகும், மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா 3 times கேன்சல் ஆகும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது, -2, 3. பியுடைய பாயிண்ட் வந்து நமக்கு என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா -2, 3 அப்படின்ட்டு கிடைச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கியூ வந்து கண்டுபிடிக்கணும். கியூக்கு வந்து வேற ஒன்றும் இல்லை, இந்த 2 இருக்கு இல்லையா, இதை தூக்கி நீங்கள் முன்னாடி போட்டுக்கணும், அவ்வளோதான். இங்கே வந்து 1 வந்துடும். அதாவது இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எடுக்க போகிற கியூன்ற பாயிண்ட்ல நம்ம கண்டுபிடிக்கும் போது, ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் சொல்லும்போது இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பார்ட், அப்போ ரெண்டு பார்ட் ஆகிடும். இங்கே ஒரு பார்ட்டு தான் இருக்குது. அப்போ இது 2:1 அப்படின்ற ரேஷியோவில் பிரிக்குது. ஸோ m-க்கும் n-க்கும் வந்து 2-ம் 1-ம் சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியூக்கு வந்து இங்கே பாருங்க, நான் சொல்கிறேன், x2 வருமா, அப்புறம் இங்கே x1. இப்போ இந்த 2 வந்து இங்கே வந்துடும், நம்ம இங்கே போட்டிருந்த 2 வந்து இப்போ இந்த இடத்துல இங்கே வந்துடும், அவ்வளோதான், /3 சேம். ஸோ அதே மாதிரி இங்கே 2y2 + y1/3 வந்துடும். ஸோ 2-ம் 1-ம் m-க்கும் n-க்கும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஃபார்முலா கிடைக்கும். நீங்கள் செக்ஷன் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் இதே தான் கிடைக்க போகுது. ஸோ நம்ம ஈஸியாக இது இப்படியே போட்டுடலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம x1, y1, x2, y2 சேம் தான், இங்கே நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 2 × x2 பார்த்தீங்கன்னா x2 நமக்கு இங்கே 4 இருக்கு, ஸோ 4 போட்டுக்கலாம். ப்ளஸ் x1 பார்த்தீங்கன்னா -5 இருக்கு, ஸோ -5 ப்ராக்கெட்டில் போட்டுக்கலாம், /3. 2 × y2 பார்த்தீங்கன்னா நமக்கு -3 இருக்கு, y1 வந்து 6 இருக்கு. ஸோ -3 + 6.
by 3 னு போட்டுக்கலாம் இப்ப பாருங்க இங்க 2 வராது சரி இப்ப பாருங்க இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 8 வரும் இங்க பாத்தீங்கன்னா -5 by 3 னு போட்டுக்கலாம் இந்த பிளஸ் இன்டு மைனஸ் நமக்கு மைனஸ் ஆயிடுச்சு இங்க பாத்தீங்கன்னா -6 இங்க +6 இருக்கு by 3 னு வந்துரும் இங்க பாருங்க இதில இருந்து இதை மைனஸ் பண்ணா நமக்கு 3 கிடைக்கும் அப்ப என்ன பண்ணலாம் 3 இங்க பைல ஒரு 3 இருக்கு இப்ப -6 +6 வந்து நமக்கு 0 ஆயிடும் இப்ப 0 by 3 னு கிடைச்சிரும் இது வந்து நமக்கு கேன்சல் ஆயிடும் அப்ப என்ன கிடைக்கும் 1 0 by 3 னா 0 அப்ப என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1,0 னு கிடைக்குது q உடைய பாயிண்ட் சோ அவ்வளவுதான் p யும் q உடைய கோஆர்டினேட்ஸ் கேட்டிருந்தாங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அவ்வளவுதான் இந்த சம் ஏதா டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க